பிளசன் வணக்கம் டு ஆல். டுடே வி ஆர் கோயிங் டு ரீட் அ ஃபோர்த் போயம், த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்ஸ். எறும்பும் கிரிக்கெட் பூச்சும் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இட் வாஸ் அடாப்டட் ஃப்ரம் த ஈசப்ஸ் ஆஃப் ஃபேபிள்ஸ். ஃபஸ்ட்டு வி ஷுட் நோ த வாட் இஸ் மீன் பை ஃபேபிள்ஸ். ஃபேபிள்ஸ் இஸ் எ டேல் ஆர் அ பாரஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஃபேபிள் இஸ் அ ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி தட் டீச் அஸ் எ மாரல் லெசன். இந்த ஃபேபிள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கதை. இதில் எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நன்னெறி கதையை வந்து, அதாவது ஒரு மாரலில் வந்து நமக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலி த கேரக்டர்ஸ் இன் த ஃபேபிள்ஸ் ஆர் அனிமல்ஸ். இந்த ஃபேபிள்ஸ் ஸ்டோரியில் எப்போவுமே கதாபாத்திரமாக இருக்கக்கூடியது யாராக இருப்பாங்க அப்படின்னா அனிமல் விலங்குகளாக தான் இருக்கும். திஸ் போயம் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் டீச் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங். ஸோ இந்த போயம் வந்து நமக்கு எதோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னா ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பும் திட்டமிடுதலும் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றத இந்த போயமில் நமக்கு சொல்கிறாங்க. த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். ஆண்ட் வி நோ வெரி வெல், த கிரிக்கெட். கிரிக்கெட் இஸ் எ ப்ரௌன் ஆர் பிளாக் இன்செக்ட் ரிலேட்டட் டு தி கிராஸ் ஷாப்பர் பட் வித் ஷார்ட்டர் லெக்ஸ். இந்த வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம் தெரியுமா, வெட்டுக்கிளி மாதிரியே இருக்கக்கூடிய வெட்டுக்கிளி இனத்தை சார்ந்த ஒரு பூச்சி. ஆனால் இது வெட்டுக்கிளியை விட ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பூச்சி தான் இது. ஃபஸ்ட்டு இந்த போயமில் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஈசப்ஸ் ஃபேபிள்ஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ் கிரெடிட்டட் டு ஈசப், எ ஸ்லேவ் அண்ட் எ ஸ்டோரி டெல்லர் பிலீவ்டு டு ஹாவ் லிவ்டு இன் ஏன்சியன் கிரீஸ் பிட்வீன் 620 அண்ட் 564 பிசிஇ. அதாவது கிரேக்க நாட்டில் 1620-564 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு கதை சொல்பவராக இருந்தார், மற்றும் அவர் ஸ்லேவ் பர்சனால் சொல்லப்பட்டு தொகுக்கப்பட்ட கதையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இந்த கதை எடுக்கப்பட்டதாக நம்பப்படுது. தீஸ் ஃபேபிள்ஸ் பிகேம் பாப்புலர் வென் தே எமர்ஜ்டு இன் பிரிண்ட். அதாவது அவர் சொன்ன காலகட்டங்களில் இந்த ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை. இந்த கதைகள் எல்லாத்தையும் இவர் சொன்ன கதைகள் எல்லாத்தையும் திரட்டி, அதாவது புக்கை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. த செவரல் ஸ்டோரிஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு ஈசப் ஈவன் டுடே. இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் கூட ஈசப் கதைகள் நிறைய வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன் மீன்ஸ் ஆடிங் ஈஸ் கண்டினியூஸ் அண்ட் நியூ ஸ்டோரிஸ் ஆர் பீயிங் ஆடட். ஸோ இக்கதையில் வந்து தொடர்ச்சியாக புதிய கதைகள் வந்து, இந்த மாதிரியான கதைகள் இந்த புக்கில் இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஈசாப்ஸ் ஃபேபிள்ஸ் வேர் அமாங் த ஏர்லியஸ்ட் புக்ஸ் டு பி பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜ். ஸோ இவருடைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா பல மொழிகளில் அச்சிடப்பட்ட ஒரு புத்தகமாக இது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஆர்த்தர் இன்ட்ரடக்ஷன். ஃபேபிள் அப்படின்னாவே நமக்கு மாரல் ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன கதை, நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம இதை படிச்சிருக்கோம், இந்த மாரல் ஸ்டோரி இருக்கக்கூடிய கதை. அதாவது ஒரு சிங்கமும் நான்கு பசுவும் அப்படின்ற ஒரு கதை நம்ம படிச்சிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இது புது கதையெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஃபேபிளுக்கான மாரல் ஸ்டோரி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நாலு பசு இருக்கும், ஒரு சிங்கம் இருக்கும். இந்த சிங்கத்தை என்ன இந்த சிங்கம் என்ன நினைக்கும் அப்படின்னா, இந்த பசுவை வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக இந்த சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய முறை முயற்சி பண்ணும் அந்த நாலு பசுவும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த நாலு பசுவும் ஒற்றுமையாக இருக்கிறதுனால இந்த பசுவினால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, வேட்டையாடி சாப்பிட முடியாது. இது எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே என்ன ஆகுது அப்படின்னா, தோல்வியில் தான் முடியும். அப்போ இந்த சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஹேட் அ பிளான். என்ன பண்ணுவோம், என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா, நாம் ஏதாவது பிளான் பண்ணி நாலு பசுவும் பிரிச்சுட்டோம் அப்படின்னா, அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த பசுவை நம்ம அடித்து சாப்பிட்லாம் அப்படின்ற பிளானை யார் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிங்கம் பண்ணும். அது மாதிரியே இந்த பசுவுக்குள்ளே வந்து சண்டையை வர வச்சு நாலு பசுவும் பிரித்து விட்டுரும்.
அப்போ ஒரு ஒரு நாள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சிங்கம் ஒரு பசுவை வேட்டையாடி சாப்பிட்றோம். இந்த வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கிறப்ப இந்த மூணு பசுவும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தவொடனே இந்த பசுவுக்கு என்ன ஒரு ஒரு ஐடியா ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நாலு பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் இந்த சிங்கத்தால் நம்மள என்ன பண்ண முடியல, வேட்டையாட முடியல. ஆனால் நம்ம நாலு பேரும் பிரிஞ்சதுனால இந்த சிங்கம் நம்மளை வேட்டையா நம்ம நண்பனை வேட்டையாடிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம மூணு பேர் பிரிஞ்சு போகக்கூடாது, நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் இந்த மூணு பசுவும் அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் ஒற்றுமையாக இருக்கும். இந்த சிங்கம் மறுபடியும் முயற்சி பண்ணும், ஆனால் அந்த பசுவை வேட்டையாடி சாப்பிட முடியாது. ஸோ இந்த இந்த கதையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒற்றுமையே பலம், ஒற்றுமையாக இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கதைன்னா அதுக்கு ஒரு நீதியை சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் நீதி கதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு கதை அம்சங்களில் கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஸ்டோரி தான் எது அப்படின்னா, இந்த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம இன்னும் நம்ம லெசனுக்குள்ளே போகலை, போயமுக்குள்ளே போகலை. ஜஸ்ட்டு வி டிஸ்கஸ்ட் த அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி, வாட் இஸ் மீன் பை வாட் அ ஃபேபிள் அப்படின்றத மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்ம போயமுக்குள்ளே என்டர் ஆகிறோம். த ஆத்தர் திஸ் போயம் டாக்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீ பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை ஹார்ட் ஒர்க், வாட் இஸ் மீன் ப்ரீ பிளான் ஆஃப் பிளானிங். இதில் நம்ம நிறையா வந்து நம்ம வடிவேல் சாரோட டைலாக் கூட கேட்டிருக்கோம், எந்த ஒரு விஷயத்துமே பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் டைலாக் கேட்டிருக்கோம் இல்லையா. இஸ் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வித்தவுட் பிளான் வி கெனாட் டூ எனி திங், வி கேன் டூ பட் வி கெனாட் டூ தட் இன் எ ப்ராப்பர் வே, இன் எ ஈஸி வே டு அச்சீவ் வாட் வி தாட், வாட் வி பிளான், வாட் வி எய்ம்டு டு ரீச். நாம் எதை பிளான் பண்ணாமல் செய்யலாம், ஆனால் நம்ம என்ன எய்ம் பண்ணியிருக்கோமோ அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா செய்யலாம், ஆனால் சிறப்பாக அதை செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ வி நீடு பிளான். ஸோ அப்போ பிளான் மட்டும் இருந்தால் போதுமா? பத்தாது. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தினா மட்டும் போதுமா? அந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட பிளானை சரியான முறையில் செம்மையான முறையில் செய்கிறதுக்கு நம்மளுடைய கடின உழைப்பு தேவை. அப்போ அந்த கடின உழைப்பும் அந்த திட்டமிடுதலும் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது ஒன்று. தட்ஸ் அ வெரி வெரி எசென்சியல் அப்படின்றான். ஓகே, இப்போ நான் ஒரு பர்சனை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு டைப் திஸ் நேம் இந்த கூகுள், அதை வாட் இஸ் தட் இன் யூடியூப் சேனல், யூடியூப் சேனல் யூ மே வாட்ச் தட் பர்சன்ஸ் வீடியோஸ். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறார். அந்த ஸ்பெல்லிங் சொல்கிறேன் பாருங்கள், நிக்கு, NICK, நிக்கு, VUJICIC விஜிசிக் அப்படின்ற ஒரு பர்சன், நிக் விஜிசிக் அப்படின்ற ஒரு பர்சன், அவரை போய் அந்த நேமை டைப் பண்ணி பாருங்கள். ஒன் செகண்ட், ஐ ரிப்பீட் த ஸ்பெல்லிங், NICK, நிக்கு, VUJICIC இந்த பர்சனை வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த பர்சன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ கூட நான் அந்த பர்சனோட வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதாவது ஆம்லெஸ், ரெண்டு கையும் கிடையாது, ரெண்டு காலும் கிடையாது, அதாவது இடுப்புக்கு கீழே, அதாவது இடுப்பு பகுதியே இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஹி வாஸ் போர்ன் இன் ஆஸ்திரேலியா. அதுக்கப்புறம் லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறாரு, எப்படி வாழ்க்கையில் முன்னேறாரு, இப்போ இவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்றத பாருங்கள். ஹீ இஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அட் ப்ரெசன்ட்.